காவல்துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான குடியரசுத் தலைவரின் கொடி நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1851 இந்திய கடற்படைக்கு முதன் முதலாக வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரம் கடற்படை மற்றும் விமானப்படை பிரிவுகளுக்கே பெரும்பாலும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் 160 ஆண்டுகால சேவையை முன்னிட்டு தென்னிந்தியாவில் முதன் முதலாக தமிழ்நாடு காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடியானது 31/7/2022 அன்று சென்னையில் நடைபெற்ற கொடி வழங்கும் விழாவின் போது அப்போதைய மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் அவர்களால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு காவல்துறைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. The President's colors is the highest honor to be bestowed upon the armed forces of India in recognition of 160 years of meritorious service of the Tamil Nadu police to the state as well as the country. The President's colors insignia was presented by the Honorable Vice President of India to the Honorable Chief Minister of Tamil Nadu, which was then handed over to the Tamil Nadu police. நிகழ்வில் பங்கேற்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டுள்ளார்கள். அடிமை வாழ்விலிருந்து மீள அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் கொடியை ஏந்தி மக்கள் உரிமை குரலை உயர்த்தி முழங்கினார். சகிப்பு குணமும் துணிவும் அறிவும் சரித்திரத்தை மாற்றின. அகிம்சை முன்பு ஆயுதங்கள் அனைத்தும் தோற்று போயின. தூய்மை கொண்ட உள்ளத்தோடு துன்பமெல்லாம் தாங்கியே வாய்மை நேர்மை வழியில் நின்று வாங்கித் தந்தார்கள் நம் நாட்டிற்கு விடுதலை. நாட்டிற்காக தியாகம் செய்த நல்லோர் தம்மை போற்றுவோம். நாட்டை மொழியை உயிரை போன்று நாளும் எண்ணி பார்ப்பதே நாம் காட்டும் நன்றி. போராடி பெற்ற சுதந்திரத்தை சீராட்டி நாளும் மகிழ்ந்திருப்போம். வீரத்தால் விளைந்த விடுதலையை விண்ணதிர நாமும் வெளிப்படுத்துவோம். நாட்டின் முன்னேற்றத்திற்கு இறுதி மூச்சு வரையில் முயன்றிடுவோம். இன்னல்கள் இல்லா இத்திருநாட்டை இமயத்தில் நின்று போற்றிடுவோம். அழகாய் பெற்ற சுதந்திரத்தை நேர் திசையில் செலுத்திடுவோம்.
சுதந்திரத்திற்காக இன்னுயிர் தந்த தியாகிகளை என்றென்றும் நினைத்திருப்போம். நாட்டு மக்கள் அனைவருடனும் அன்பு மொழியில் பேசிடுவோம். தாய் திருநாட்டையே தாங்கி பிடிக்கும் தியாகக்கரங்களை வலுவேற்றுவோம். சுதந்திர காற்றில் உன்னத மனத்தை நன்றாய் நாளும் சுவாசிப்போம். சுதந்திரத்தின் உண்மை பொருளை அடுத்த தலைமுறைக்கும் தந்திடுவோம். இந்திய விடுதலை போர் ஒரு சகாப்தம். இந்த சகாப்தத்தை உருவாக்க தன் இன்னுயிரை ஈந்து சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்து விடுதலை போராட்ட களத்தில் முதன்மையானவர்கள் தமிழர்கள். எத்தனையோ தமிழர்கள் நாட்டின் விடுதலைக்கு இன்னுயிரை தந்துள்ளார்கள். வீழ்வது எங்கள் உயிராக இருந்தாலும் அது வீழ்வது இம்மண்ணுக்காகவே என வாழ்ந்து வீர மரணமடைந்து நம் நாட்டு விடுதலைக்கு போராடிய தமிழர்களின் பெருமையை நாம் எந்நாளும் நெஞ்சில் நிலைநிறுத்துவோம். Freedom dwells in our minds. Faith resonates in our hearts. Pride courses in our words. Memories are etched in our souls. On this August morn, the sky aglow, a tale of freedom we bestow. A nation's heart, once bound in chains, now sings a song of joyous strains. Our Independence Day is a day to bask in the glory of our nation's freedom. It commemorates the indomitable courage, unwavering integrity, and profound sacrifice of our freedom fighters who valiantly fought to liberate our motherland from colonial rule. With steadfast determination and unwavering faith, India emerged as a free nation on the 15th of August 1947. We extend a warm welcome to all the esteemed dignitaries who have gathered here to take part in the Independence Day celebrations. சாதி மதம் இனம் கடந்து இந்தியர் அனைவரும் கொண்டாடும் விழாவாக நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் சுதந்திர திருநாளை போற்றுவோம். இந்த நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய மூவர்ண கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றி நாட்டின் வளர்ச்சிக்கு சேவை மனப்பான்மையோடு சிறப்பாக செயல்புரியும் சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள். Indian independence is a testament to the indomitable spirit of a nation that refused to be shackled by colonial rule. The journey from subjugation to sovereignty was marked by the sacrifices of countless heroes who believed in the dream of a free and united India. On this glorious occasion, the Honorable Chief Minister of Tamil Nadu will hoist the tricolor flag, address the August gathering, and present awards for excellence in service in various fields. இந்த சுதந்திர திருநாளில் ஒவ்வொரு சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போதும் மாநில முதலமைச்சர்கள் மூவர்ண மணிக்கொடியினை ஏற்றி சிறப்புரையாற்றி தம் மக்களுக்கு வாழ்த்துக்களையும் தேசபக்தியையும் பரவ செய்து ஒவ்வொரு குடிமக்களுக்கும் தன் தேசிய கடமையை நிறைவேற்ற உத்வேகம் கொடுக்கும் இந்த தேசிய திருவிழா அன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர் மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். மாநில முதலமைச்சர்கள் விடுதலை திருநாளில் தேசிய கொடியேற்றும் அங்கீகாரத்தையும் உரிமையையும் பெற்றுத்தந்து 1974 முதன் முதலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த சுதந்திர நன்னாளில் அம்மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நினைவு கூர்வோம். As we lift our heads in pride, let us also extend our hands in unity to uplift those who strive, combat injustice, to safeguard the cherished values of inclusivity, diversity, and equality that form the bedrock of our beloved nation. The tricolor ignites feelings of courage, sacrifice, peace, truth, growth, and fertility. It's a solemn duty to remember the unyielding grit and determination of our esteemed leader and former Chief Minister, Dr. Kalinger, whose efforts secured the right for Chief Ministers of all states to hoist the national flag on every Independence Day since 1974. Dr. Kalinger also holds the distinguished honor of being the first Chief Minister to unfurl the tricolor upon the ramparts of Fort St. George.
தொழில்துறை வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வியில் சாதனை போன்ற எல்லாமும் ஒரே சமயத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியாகவே மட்டும் இருக்க முடியாது, சமூக முன்னேற்றம் இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல் ஆகிய ஐந்தும் முன்னேற்றம் அடைய வேண்டும். அம்மாதிரியான ஒரு வளர்ச்சியை தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆகியோர் காண விரும்பினர். அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. அத்தகைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிந்தனையில் உதித்திட்ட சீரிய திட்டங்கள் ஏராளம். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் செயல்படுத்துவது மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் செயல்படுத்தப்படும் வகையில் அமைந்திருக்கின்றன. திராவிட மாடல் நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்காக வடிவமைத்து தந்த திட்டங்களில் முக்கியமானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழ்நாட்டின் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் உரிமை தொகையாக 1000 ரூபாயை அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டம். தமிழ்நாட்டின் இளைய சமுதாயத்தை திறன்மிக்கவர்களாக மாற்ற கொண்டு வரப்பட்டது நான் முதல்வன் திட்டம். மகளிர் கட்டணமில்லாமல் பேருந்தில் பயணம் செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கையெழுத்திட்டு அமல்படுத்திய திட்டம் விடியல் பயண திட்டம். அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் உயர்கல்வி உறுதித்தொகை வழங்கப்படுகிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5 வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் காலை வேளையில் சத்தான சிற்றுண்டி வழங்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வேளையில் பயின்ற மாணவர்கள் கல்லூரிகளில் உயர்கல்வி பயில மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் தமிழ் புதல்வன் திட்டம் என திட்டங்கள் ஏராளம். Industrial development, social change and educational achievement must all occur simultaneously. Development cannot be limited just to economic growth. Social progress is also essential. Economy, education, society, thought and action. Advancement in all 5 is the development envisioned by leaders like Periyar, the great scholar Anna and Dr. Kalaignar. This is the Dravidian model of development. Under the leadership of our Honorable Chief Minister of Tamil Nadu, who has been implementing plans that benefit people of all ages in Tamil Nadu, the people are rejoicing in happiness. Kalaignar's Women in Monthly Entitlement Scheme, Naan Mudalvan Massive Upskilling Program for the student community, Vidyal Payanam Fare Free Bus Travel for Women, Pudumai Pen Educational Scholarship Scheme for Girl Students, the Chief Minister's Nutritious Breakfast Scheme, the Tamil Pudalvan Scholarship Scheme for college-going students, Mudalvarin Mugavari, Tori Hostel for working women, Makkal Thedi Maruthuvam are some of the innovative schemes that are being adopted nationally and globally. தமிழ்நாட்டு மக்களின் நலன் காத்து சிறப்பான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்களின் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டுள்ளார்கள். இந்த ஆண்டு நம் தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய 6 பெரும் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகைசால் தமிழர் விருது, டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது, தத்தம் துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பெயரில் சிறந்த பணிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிகச்சிறந்த சேவை புரிந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. மகளிர் நலனுக்காக சிறப்பாக தொண்டாற்றிய தொண்டு நிறுவனம் மற்றும் சமூக பணியாளர்களுக்கான விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விருது வழங்கப்பட உள்ளது. இளைய தலைமுறையை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விருதுகள் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்க வருகை தந்து கொண்டுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of the Fort St. George to unfurl the national flag, deliver the Independence Day address and distribute the following awards. The Thagaisal Tamilar Award, the APJ Abdul Kalam Award, the Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise, the Chief Minister's Best Practices Award, awards for exemplary services for the disabled community,
Award for the services rendered to the women's welfare, the Chief Minister's Award, the best performing local bodies, the Chief Minister's State Youth Awards. We extend a warm welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu, who is on the way to partake in the Independence Day celebrations. தமிழ்நாட்டின் மண்ணின் தியாகிகளின் பெருமைகளை நினைவு கூர்ந்து நித்தம் நித்தம் புகழ்ந்திடுவோம், போற்றிடுவோம். திரும்பிய திசையெங்கும் எம் மக்கள் என உணர்ந்திடுவோமே. சுதந்திர வாழ்வு நாங்கள் வாழ்ந்திடவே, உதிரம் சிந்திய உத்தமர்களை நினைவு கூர்ந்திடவே நமக்காய் சிறப்பாய் உதித்துள்ளது இச்சுதந்திர திருநாள். வீரத்தால் அடைந்த சுதந்திரம் என மார்த்தட்டியே, அந்நிய சக்தியினை விரட்டியதாலே அடிமை வாழ்வு இனி இல்லையே. சுதந்திர போராட்டம் சொல்லிடும் கதையே, தாய் மண்ணால் செதுக்கிய கலையே, தியாகிகளின் போராட்டத்தை சரித்திரம் பேசட்டும். எல்லோரும் ஓர் தாய் மக்கள் என்ற எண்ணங்கள் பிறக்கட்டும். நமக்காய் மறைந்த உயிர்களின் நினைவலைகள், இழப்பின் வழிகள் வடுவாய் இருந்திட்டாலுமே இந்திய தேசம் நம் தேசம் என மார்த்தட்டி சொல்லிடுவோமே. சென்னையை விட்டு வளர்த்து காத்திட்ட சுதந்திரத்தை சிகரமாய் தேசிய கொடி பட்டொளி வீசியே வரமாய் மகிழ்ந்து கொண்டாடிடுவோம். தமிழ்நாட்டு மக்களின் நலன் காத்து சிறப்பான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்களின் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டுள்ளார்கள். இந்த நன்னாளில் சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் நமது முதல் வணக்கத்தை தெரிவித்து உதிரங்களை உரமாக்கி உதித்த நம் சுதந்திரத்தை போற்றுவோம். நல்ல குடிமக்களாக நாட்டு நலன் காப்போம் என உறுதி கொள்வோம். தமிழ்நாட்டை கல்வியில், வேலை வாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில், உட்கட்டமைப்பில் பல்வேறு திட்டங்களை கொடுத்து தமிழ்நாட்டை சிறப்புற வளர்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவரின் வழியில் கலைஞரின் கனவுகளை சுமந்து மக்களுக்காக மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் நிறைந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டுள்ளார்கள். பார்ப்புகள் உச்சியை தொட்டு வரும் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சுதந்திர தின விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is on the way to the Fort St. George to take part in the prestigious Independence Day celebrations. தமிழ்நாடு அரசின் மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் முப்படை அலுவலர்களையும் காவல்துறை உயர் அலுவலர்களையும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். தென்னிந்திய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கரண்வீர் சிங் பிரார் அவர்கள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ஏர் அட்மிரல் திரு ரவிக்குமார் திங்ரா அவர்கள், வான்படை அதிகாரி ஏர் கமாண்டோ திரு ரதீஷ்குமார் அவர்கள், கிழக்கு மண்டல கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கமாண்டர் திரு டோனி மைக்கேல் அவர்கள், காவல்துறை தலைமை இயக்குநர் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிபால் ஐஏஎஸ் அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குநர் திரு ஏ அருண் ஐபிஎஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமை செயலாளர் அவர்கள் சிறப்பு அணிவணக்க மரியாதையை ஏற்கும் மேடை அழைத்து செல்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக் கொள்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், தமிழ் புதல்வன் என முத்தான திட்டங்களால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது.
சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பில் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரைப்படையினர் அழகு சேர்க்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கவாத்து நடத்தும் அணிவகுப்பு பொறுப்பதிகாரி திரு என் மணிவர்ணன் அவர்கள், தளவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் ஐந்தாம் அணி ஆவடி, கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு எஸ் அசோகன் அவர்கள், துணை தளவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் பதினைந்தாம் அணி சோவூர், கவாத்து அணிவகுப்பு உபத்தலைவர் திரு ஏ டேவிட்ராஜ் அவர்கள், ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் இரண்டாம் அணி ஆவடி. The parade overall in charge, Thiru N. Manivarnan, Commandant, Tamil Nadu Special Police 5th Battalion, Avadi. The parade commander is Thiru S. Asokan, DC, Tamil Nadu Special Police 15th Battalion, Sevur. The parade second in command is Thiru A. David Raj, Inspector, Tamil Nadu Special Police 2nd Battalion, Avadi. காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை பார்வையிடுகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவு திரு ஜே லோகநாதன் உதவி ஆய்வாளர் 13th பூவிருந்தவல்லி. To begin with, we have the Tamil Nadu Disaster Response Force contingent led by Tamil Nadu Special Police Sub-Inspector Thiru J. Loganathan, 13th Battalion, Poonamalli. Kerala Kaval Padai Pirivu. Followed by the Kerala Police contingent. Andal Commando Padai Pirivu, Thiru D. R. Kudaraj, Udavi Aayvalar, 5th Aavadi. Chennai Perinagara Pengal Padai Pirivu, Thiru Madhi M. Susitra, Udavi Aayvalar, Chennai Perinagara Kaval. கடலோர பாதுகாப்பு குழும படைப்பிரிவு திரு பி ராஜசேகரன் உதவி ஆய்வாளர் 2nd ஆவடி. தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு திரு ஏ நாராயணன் உதவி ஆய்வாளர் 11th ராஜபாளையம். தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் மெயின் கான்டிஜென்ட் திரு ஏ நாராயணன் எஸ்ஐஎஸ்பி. நீலகிரி படைப்பிரிவு திரு எஸ் ஜெனோ பெரியமசாம் உதவி ஆய்வாளர் படைப்பயிற்சி மையம் ஆவடி. கோடி அணி திரு ஏ மணிகண்டன் உதவி ஆய்வாளர் 11th ராஜபாளையம். மாநில காவல் வாத்தியக்குழு திரு ஜெயக்குமார் உதவி ஆய்வாளர் தலைமை அலுவலகம். தமிழ்நாடு சிறப்பு காவல் வாத்தியக்குழு திரு வில்பர்ட் ஜெரோ உதவி ஆய்வாளர் படைப்பயிற்சி மையம். குதிரை படைப்பிரிவு திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி உதவி ஆய்வாளர் சென்னை பெருநகர காவல். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander has alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister of Tamil Nadu and is now marching to take his position in front of the police contingent. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தர உள்ளார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of the Fort St. George. பெண்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உட்பட தமிழ்நாட்டில் வாழும் அனைவரும் நல்வாழ்வு பெற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வரும் திட்டங்கள் அண்டை மாநிலங்களையும் அயல் நாடுகளையும் ஈர்த்து வருகின்றன.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் விடியல் பேருந்து பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், நான் முதல்வன் திட்டம், பணிபுரியும் மகளிருக்கு தோழி விடுதிகள், முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் என திட்டங்களை நமக்களித்த தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டுள்ளார்கள். Under the visionary leadership of our honorable Chief Minister of Tamil Nadu, Tamil Nadu has embarked on a transformative journey marked by progressive reforms and innovative governance. Its administration is characterized by a profound commitment to enhancing public welfare and driving socio-economic development across the state. With a keen focus on inclusive growth, the Honorable Chief Minister of Tamil Nadu has championed ambitious initiatives in education, healthcare, and infrastructure, aiming to elevate the quality of life for all citizens. விவசாயிகள் நலன் காக்க இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில்தான் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. மீனவர் நலன் காக்க மீனவர்களுக்கான மாநாட்டினை முதன்முறையாக அரசாங்கம் நடத்தியது. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை. இப்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றது முதல் மகளிர், மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்டோரின் முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். கோட்டை கொத்தளத்தை நோக்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து சிறப்பிக்க வருகை தந்து கொண்டுள்ளார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to ramparts. கோட்டை கொத்தளத்தை நோக்கி சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு வருகை புரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினை வளர்ச்சிப் பாதையை நோக்கி அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காண வைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ நம் கோட்டை கொத்தளத்தில். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to ramparts of Fort St. George to unfurl the national flag. This will be followed by the national anthem and the national salute. Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is on his way. எல்லோருக்கும் எல்லாம் என்ற சீர்மிகு பயணத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ கோட்டை கொத்தளத்தில். இச்சுதந்திர திருநாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பண்ணு இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for hoisting the national flag. Ladies and gentlemen, you may now take your respective seats. சுதந்திர நன்னாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் மக்களுக்காக சுதந்திர தின சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம்.
மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே, காவல்துறை தலைமை இயக்குநர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளே, சிறப்பு விருந்தினர்களே, விடுதலை போராட்ட தியாகிகளே, அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களே, பல்வேறு விருதுகளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் கண்ணின் மணிகளான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பட்டொளி வீசி பறக்கும் மூவண்ணக்கொடிக்கு முதல் வணக்கம். அதன் நிழலில் வாழ்கின்ற நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். 77வது ஆண்டினை தொடங்கியுள்ளது இந்திய ஒன்றியத்தின் விடுதலை நாள். இந்திய ஒன்றியத்தின் முக்கியமான அங்கம் நம் தமிழ்நாடு. மூத்த மொழியாம் செம்மொழி தமிழை தாய்மொழியாக கொண்ட நம் தமிழ்நாடு இடைக்காலத்தில் சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ் மண்ணின் முதலமைச்சராக ஆன பிறகுதான் 1967 ஆண்டு ஜூலை 18 நாள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரே ஒரு சங்கரலிங்கனார்தான் செத்து போயிருக்கிறார் என்று நினைப்பீர்களே, ஆனால் தமிழ்நாடு என்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் சேர்த்து 5 உயிர்களை தர தயாராக இருக்கிறோம் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். சென்னை மாகாணத்தில் இருந்த பிறமொழி பேசும் எல்லா மாநிலங்களும் தனித்தனியாக பிரிந்து போன பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டாமல் ஏன் இருக்க வேண்டும்? அதனை பார்த்துக் கொண்டு நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்டவர் தந்தை பெரியார். இத்தகைய பார்ப்போற்றும் தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நான் 3வது ஆண்டாக இந்திய நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறேன். 400 ஆண்டுகள் பழமையான இந்த புனித ஜார்ஜ் கோட்டையின் கொத்தளத்தில் மூவண்ண கொடியை ஏற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த கொடியேற்றும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியாம் தமிழ தலைவர் கலைஞர் அவர்களின் 100வது விழாண்டில் கோட்டையில் நின்று கொடியேற்றும் வாய்ப்பை நான் பெற்றமைக்காக பெருமையடைகிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் அனைவருக்கும் விடுதலை நாள் என்று கொடியேற்றும் உரிமையை பெற்றுத்தந்து மாநில சுயாட்சி கொடியை காத்த தலைவர்தான் கலைஞர் அவர்கள். அவரது 100வது விழாவை கொண்டாடுவது என்பது தமிழை தமிழ்நாட்டை கொண்டாடுவதாகும். விடுதலை வீரர்களை போற்றி பாராட்டுவதில் திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்கும் சளைத்ததல்ல. அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை இங்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். மாவீரன் பூலித்தேவனுக்கு நினைவு மண்டபம், பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை, மாவீரன் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு, மகாகவி பாரதியின் வீடு அரசு இல்லமானது, பெருந்தலைவர் காமராசருக்கு மணிமண்டபம், மூதறிஞர் ராஜாஜிக்கு நினைவாலயம், சில்லையாடி வள்ளியம்மையாளுக்கு மணிமண்டபம், வீரவாஞ்சியின் உறவினருக்கு நிதி, வாவுசி இழுத்த செக்கு நினைவு சின்னமானது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம், தியாகிகளுக்கு மணிமண்டபம், விடுதலை பொன்விழா நினைவு சின்னம், விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பர் அவர்களுக்கு நினைவு மண்டபம், தியாகி ஈஸ்வரன் அவர்களுக்கு அரங்கம், தியாகி விஸ்வநாத தாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு,
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு சிலை, தியாகி கக்கனுக்கு சிலை, சிப்பாய் கழகத்துக்கு நினைவு தூண், இப்படி நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றி இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். மொழி பற்று, இனப்பற்றுடன் நாட்டுப்பற்றையும் இரத்த உணர்வாக கொண்டவர்கள் நாம். 1962 சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை எதிர்கொள்வதில் பண்டித நேரு அவர்களுக்கு துணை நின்றார்கள். 1971 இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது இந்திய மாநிலங்களெல்லாம் 25 கோடி ரூபாய் நிதி திரட்டி இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் அளித்தபோது அதில் தமிழ்நாட்டின் பங்காக 6 கோடி ரூபாய் அளித்தது தலைவர் கலைஞர் அரசு. 1999 கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் 3 தவணையாக மொத்தம் 50 கோடி ரூபாயை வழங்கினார் முதலமைச்சர் கலைஞர். இன்றைய திராவிட மாடல் அரசும் நம் நாட்டு தியாகிகளை மதித்து போற்றி வருகிறது. இந்திய விடுதலையின் 75வது ஆண்டு விழாவை பெருவிழாவாக ஆண்டு முழுவதும் கொண்டாடினோம். அதற்கான நினைவு தூண் நேப்பியர் பாலம் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. பாரதியார் நினைவு நாளான செப்டம்பர் 11 மகாகவி நாள் என அறிவித்தோம். அவர் மறைந்த 100வது ஆண்டின் நினைவை முன்னிட்டு 14 அறிவிப்பினை செய்தோம். செக்கெடுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் 13 அறிவிப்புகளை வெளியிட்டோம். அவரது படைப்புகளை தொகுத்து பாடநூல் கழகத்தின் சார்பில் வெளியிட்டுள்ளோம். அது மட்டுமல்ல, அவர் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளத்திலே இயங்கி வரும் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு பாபு சிதம்பரனார் அவர்கள் பெயர் சூட்டப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்த ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பனை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வாழை ஆராய்ச்சி நிலையம் அமைக்க தலா 15 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டதையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீடு சீரமைக்கப்பட்டது. கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டது. கிண்டியில் மருது சகோதரர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒளி ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காந்தி மண்டபம், அருங்காட்சியகம், பெருந்தலைவர் காமராசர் மண்டபம், பெரியவர் பக்தவச்சல மண்டபம் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளது. தனது வாழ்நாளில் 20 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள். அரையாடை அணிவது என்ற முடிவை மதுரை மண்ணில் இருந்துதான் காந்தியடிகள் எடுத்தார்கள். இதன் அடையாளமாக சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தியடிகளின் திருவுருவச் சிலையை அமைத்துள்ளோம். அதனை நான் திறந்து வைத்தேன். சொன்னதை செய்வதும் சொல்லாமலே செய்வதும் நம்முடைய அரசின் செயல்பாடாக அமைந்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் 195 பேருக்கு மாதந்தோறும் தியாகிகளுக்கான நிதி கொடையை தொடர்ந்து வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. கடந்த ஆண்டு தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 18,000 to 20,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியம் 9,000 to 10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின் வழித்தோன்றவர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறது நமது அரசு. விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 10,000 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை இன்று வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடுதான் விடுதலை போராட்டத்துக்கான விதையை முதலில் விதைத்தது. விடுதலை தாகத்தில், விடுதலை வேகத்தில், நாட்டுப்பற்றில் நம் தமிழினம் இந்தியாவில் உள்ள எந்த இடத்திற்கும் எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. 1600 கிழக்கிந்திய கம்பெனி இங்கு காலூன்றியது என்று சொன்னால்
அவர்கள் அடக்குமுறைக்கு எதிராக உடனடியாக விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் தமிழ்நாடு. 1857 சிப்பாய் கழகத்தை தான் முதலாவது இந்திய விடுதலை போர் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் 1755 தெற்கில், அதுவும் தமிழ்நாட்டில், விடுதலை போராட்டம் தொடங்கிவிட்டது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நின்று கொடியை ஏற்றும்போது தமிழனாக பெருமைப்படும் உணர்ச்சி வசப்படும் நிலை ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அடிமைப்படுத்துதல் என்று தொடங்கியதோ அன்றைய தினமே விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் நம்முடைய தமிழ் மண். 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து நம் நாடு விடுதலை பெற்று சுதந்திர கொடி பறந்தது. ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் முன்பே ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று தொலைநோக்குடன் பாடியவர் தமிழ்நாடு தந்த மகாகவி பாரதியார். ஆங்கிலேயரிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் உத்தமர் காந்தியடிகளின் வழிகாட்டுதலில் 1930 ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாட வேண்டும், மூவண்ணக் கொடியை ஏற்ற வேண்டும் என நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். நாட்டின் பல இடங்களிலும் மூவண்ணக் கொடியை மக்கள் ஏற்றினார்கள். அந்த நாளின் பொழுது விடிவதற்கு முன்பாக நள்ளிரவில் இதோ இந்த சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள உயரமான கொடிமரத்தின் மீது ஓர் இளைஞன் ஏறினான். ஆங்கிலேய காவலர்கள் தன்னை பார்த்துவிடக் கூடாது என கவனமாக ஏறினான். அப்பொழுது உயர்நீதிமன்றம் அருகே கலங்கரை விளக்கம் இருந்தது. அதன் ஒளி தன் மீது பட்டு அடையாளம் காட்டிவிடக்கூடாது என்பதால் எத்தனை மணி துறைகளுக்கு ஒரு முறை கொடிக்கும்பத்தின் மீது அந்த ஒளி படுகிறது என்பதை கணக்கிட்டு அந்த வெளிச்சம் வரும்போது எல்லாம் கொடிமரத்தின் மறுபுறத்தில் தன்னை மறைத்துக் கொண்டு கவனமாக ஏறி உயரத்தில் பறந்த பிரிட்டிஷாரின் யூனியன் ஜாக் கொடியை அகற்றிவிட்டு மூவண்ணக் கொடியை பறக்கவிட்டான் அந்த இளைஞன். அந்த வீர இளைஞனின் பெயர் பாஷியம் என்கிற ஆரியா. காலையில் கண்விழித்து பார்த்த வெள்ளைக்கார அதிகாரிகள் தங்கள் கொடிக்கு பதில் மூவண்ணக் கொடி பறப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை மக்களோ மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த கொடை கம்பத்திற்கும் அதில் பறக்கின்ற கொடிக்கும் தியாக வரலாறு உண்டு. இந்த கொடி இந்திய நாட்டை காத்த கொடி மட்டுமல்ல, காக்கும் கொடி, காக்க போகும் கொடி. இது வெறும் கொடி அல்ல, கோடான கொடி, இந்திய மக்களின் மணிமுடி. இந்தியாவின் விடியலுக்கு வித்திட்டு இந்த மூவண்ணக் கொடிதான் எதிர்கால இந்தியாவை உருவாக்கவும் உணர்ச்சியையும் எழுச்சியும் ஊட்டி வரும் கொடியாகும். பரந்து விரிந்த இந்திய நாட்டில் பல்வேறு இனத்தைச் சார்ந்த மக்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு வழிபாட்டு நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்கிறார்கள். மாநிலத்துக்கு மாநிலம் உடை மாறுபடுகிறது, மாநிலத்துக்கு மாநிலம் உணவு மாறுபடுகிறது, மாநிலத்துக்கு மாநிலம் உணர்வும் உணர்ச்சியும் மாறுபடுகின்றன, பண்பாடும் பழக்க வழக்கங்களும் மாறுபடுகின்றன. இவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் அந்த வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக வாழ்கிறோம். ஒரு குடையின் கீழ் வாழ்கிறோம் என்பார்களே, அதுபோல் ஒரு கொடியின் கீழ் நாம் வாழ்கிறோம். அதுதான் இந்த மூவண்ணக் கொடி. மூவண்ணக் கொடியை ஏற்றுவதன் மூலமாக, போற்றுவதன் மூலமாக நாட்டை போற்றுகிறோம், நாட்டு மக்களை வணங்குகிறோம். மூவண்ணக் கொடிக்கு முன்பு அணியணியாய் அணிவகுத்து நிற்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் அனைவரும் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாக அமைந்த வீர தியாகிகள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை செலுத்துவோம். அத்தகைய தியாகிகளை ஈந்த அவதம் குடும்பத்தினர் வாழும் திசை நோக்கி வணங்குவோம். இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய பெருமக்கள் அனைவரும் விடுதலை பெற்ற இந்திய நாடு எப்படி இருக்க வேண்டும், இது யாருக்கான இந்தியாவாக அமைய வேண்டும் என்பதை கனவு கண்டார்கள். 15 இந்தியாவே விடுதலை பெற்ற மகிழ்ச்சியில் இருந்தபோது விடுதலை போராட்டத்திற்கு தலைமை வகித்த மகாத்மா காந்தி அவர்கள் தலைநகர் டெல்லியில் இருக்காமல் மதவெறி கலவரங்கள் நடந்த நவகாளி பகுதியில் இருந்தார். அதுவும் பாதுகாப்பான இடத்தில் இருக்காமல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட
மக்கள் வாழும் பகுதியில் போய் தங்கியிருந்தார். தனது அறச்சிந்தனையால், நல்ல உள்ளத்தால் கலவரத்தை கட்டுப்படுத்தினார் மகாத்மா காந்தி. பஞ்சாபில் 55,000 வீரர்கள் இருந்தாலும் கலவரங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் வங்காளத்தில் ஒற்றை வீரராக இருந்து கலவரத்தை கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று அண்ணல் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார் அன்றைய கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். கல்கத்தாவை அமைதிப்படுத்திய அண்ணல் காந்தி அடுத்து டெல்லிக்கு வந்தார். அதே அமைதியை உருவாக்கினார். மதங்களின் பெயரால், மனமாச்சரியங்களின் பெயரால் மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டால் அந்த இடத்துக்கு சென்று அமைதிப்படுத்துவதே தனது முக்கியமான பணி என்று கருதினார் காந்தி. பரம ஏழைகளாக இருப்பவர்கள் இது எனது நாடு என்று என்றைக்கு நினைக்கிறார்களோ, எதனுடைய உருவாக்கங்களில் அவர்களது குரல் ஓங்கி இருக்கிறதோ, எந்த ஒரு இந்தியாவில் உயர் வகுப்பினர், தாழ்த்தப்பட்டவர் என மக்களுக்குள் வேறுபாடு இருக்காதோ, எந்த ஒரு நாட்டில் எல்லா வகுப்பினரும் நல்லிணக்கத்துடன் வாழ்வார்களோ, அதுதான் உண்மையான இந்தியா என்று சொன்னார் அண்ணல் காந்தியடிகள். 25 வயதில் தூக்கு மேடைக்கு சிரித்துக் கொண்டே சென்ற மாவீரன் பகத்சிங் சொன்னார், பாலுக்கு அழும் குழந்தை, கல்விக்கு இயங்கும் மாணவன், வேலை தேடும் இளைஞன், இவர்கள் இல்லாத இந்தியாவை விடுதலை இந்தியா என்றார் பகத்சிங். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இறுதி காலத்தில் சிம்மசொப்பனமாக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவர் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவம்தான் இனி அதிக காலம் இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாது என்ற எண்ணத்தை பிரிட்டிஷாருக்கு உருவாக்கியது. இரத்தத்தை தாருங்கள், விடுதலையை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இந்திய நேஷனல் ஆர்மியை உருவாக்கியவர் நேதாஜி அவர்கள். இந்தியாவின் பயணம் என்பது சோசியலிச திசை வழியில் செல்ல வேண்டும் என்றார் நேதாஜி. விடுதலை இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை வடித்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அனைவருக்கும் பொதுவான இந்தியாவைத்தான் விரும்பினார். வகுப்புகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வையும், பாலினங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வையும் அப்படியே விட்டுவிட்டு பொருளாதார பிரச்சனைகள் குறித்த சட்டங்களை உருவாக்கிக் கொண்டே செல்வது என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்கிவிடும். இது சாணக்குவியலுக்கு மேலே மாளிகையை கட்டுவதை போன்று ஆகிவிடும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதனைத்தான் பகுத்தறிப்பவர்களின் தந்தை பெரியாரும் வலியுறுத்தினார்கள். மனித சமூகத்தில் சுயமரியாதை உணர்ச்சியும் சகோதரத்துவம் தோன்ற வேண்டும். ஒருவன் உயர்ந்தவன், ஒருவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் அகல வேண்டும். உலகுயிர் அனைத்தும் ஒன்றெனும் எண்ணம் உதிக்க வேண்டும். வகுப்பு சண்டைகள் மறைய வேண்டும். அனைவருக்கும் அனைத்தும் பொதுவான கூட்டுறவு சமதர்மம் உருவாக வேண்டும் என்பதையே தனது இலக்காக சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். இவர்கள் அனைவரும் விரும்பியது சமத்துவ சகோதரத்துவ சமதர்ம இந்தியா. இந்தியா என்பது எல்லைகளால் அல்ல, எண்ணங்களால் வடிவமைக்கப்பட வேண்டும். அத்தகைய ஒரு அரசைத்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்தி வருகிறோம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த அடிப்படையில் தான் நமது ஆட்சியும் அமைந்துள்ளது. கடந்த 2 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் ஒரே ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக அமைந்திருக்கும். அதன் அடிப்படையில் தான் காலங்காலமாக குடும்ப பாரத்தை சுமக்கின்ற பெண்கள் தங்கள் உழைப்பிற்கு எந்த மதிப்புமின்றி இதுதான் தங்களுக்கு விதிக்கப்பட்டது என்று எண்ணியிருந்த நிலையை மாற்றிடும் வகையில் ஆணுக்கு இணையாக பெண்களுக்கு உரிமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளும் வகையில் மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். ஏறத்தாழ 1 கோடி மகளிர் மாதந்தோறும் பயனுடைய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அடுத்த மாதம் 15ஆம் நாள் சுதந்திர தின சிறப்புரை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுதந்திர தின சிறப்பு விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தகைசால் தமிழர் விருது திரு அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். The Thagaisal Tamilar Award in recognition of those who have made great contributions to the development of Tamil Nadu and Tamils is being awarded to Thiru.
அறிவியல் கலை மற்றும் மாணவ நலன் ஆகிய துறைகளில் சீரிய பங்காற்றியமைக்காக டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் திரு அவர்களுக்கு. The Dr. APJ Abdul Kalam Award is awarded to துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is awarded to முதலமைச்சரின் சிறந்த பணிக்கான விருது திரு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. Under the Chief Minister's Best Practices Award receives award. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை புரிந்தவர்களுக்கான விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The award for best exemplary service to the welfare of the differently abled is being presented to மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவர் விருது திரு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறது. The Best Private Employer Award for Providing Maximum Employment Opportunities to Differently Abled Persons goes to மற்றொரு நிறுவனத்திற்கான விருது மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்தியமைக்காக வழங்கப்படுகிறது. The Best Private Employer Award for Providing Maximum Employment Opportunities to the Differently Abled மற்றொரு நிறுவனத்திற்கான விருது மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் பணியமர்த்திய நிறுவனத்திற்கான விருது வழங்கப்பட உள்ளது. The Best Private Employer Award for Providing Maximum Employment Opportunities to the Differently Abled Persons. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக செயல்படும் சிறந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருது வழங்கப்படுகிறது. District Central Cooperative Bank receives the award for the best district central cooperative bank for their service towards the differently abled persons. திரு அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள். திரு அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு receives the award. திரு அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு receives the award. திரு அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திரு receives the award from the Honorable Chief Minister of Tamil Nadu. திருமதி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமதி receives the award. திரு அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரு receives the award. சுதந்திர தின சிறப்பு விருதுகளை தம்முடைய பொற்கரங்களால் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இதர விருதாளர்களுக்கும் விருதுகள் ஆளுநர் நுழைவு வாயில் அருகே வழங்கப்பட உள்ளது.
சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி தந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் தக்ஷன் பாரத் பகுதி ராணுவ காவல் கமாண்டிங் அலுவலர் திரு சச்சின் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். Ladies and gentlemen, the flag officers of the Dakshin Bharat Area Provost Unit under Commanding Officer Lieutenant Colonel U. Sachin, Dakshin Bharat Area Provost Unit, will take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. இந்திய மண்ணுக்கு இது உன்னத நாள். சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள். அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள். அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள். வெள்ளையனை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள். இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள். கம்பீரமாய் மணிக்கொடி ஏற்றும் ஆனந்த நாள். நேசம் கொண்டு தேசம் போற்றும் இப்பொன்னாளில் சமுதாய ஒற்றுமை காப்போம், சரித்திரம் படைப்போம், வாழ்வனம் நாட்டின் புகழ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் தம் வாகனத்தில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார்கள். இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.